இந்த மாதிரி ஃபெயில் கிக் தெரியாமல் பட்டு ரெண்டு விரல்கள் ஒன்றோட ஒன்று சக்குன்னு ஒட்டிக்கிட்டுனா அதை எப்படி இந்த ரெண்டு விரல்களுக்கும் எந்தவித சேதமும் ஏற்படுத்தாமல் எப்படி இந்த ரெண்டு விரல்களை தனித்தனியாக பிரிக்கிறதுன்னு சொல்லி இந்த விட நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த செய்முறை செஞ்சு காட்டுறதுக்காக நாமளே ரெண்டு விரல்களையும் ஒன்றோட ஒன்று ஃபெயில் கிக் வச்சு ஒட்ட வச்சிருக்கோம். இப்போ நான் எவ்வளோ தான் இழுத்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விரல்களையும் என்னால் தனியாக பிரிக்க முடியல. அதையும் மீறி நம்ம இழுத்தோம்னா கண்டிப்பாக இதில் இருக்க தோல் ஒன்றோட ஒன்று பிச்சுட்டு தான் வெளியில் வரும். இப்போ இந்த ரெண்டு விரலையும் இந்த விரலுக்கு எந்தவித சேதமும் ஏற்படாமல் எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒட்டப்பட்ட விரலெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி முக்கிடுங்க. அடுத்ததான் நம்ம வீடுகளுக்கு சமையலுக்கு பயன்படுத்த இந்த மாதிரி உப்பு கொஞ்சம் எடுத்துவாங்க. அந்த உப்பை எடுத்துகிட்டு ஒட்டப்பட்டிருக்க இந்த பகுதியை சுற்றிலும் வச்சுருங்க. அடுத்ததான் இந்த மாதிரி எலுமிச்சம் பழம் எடுத்துவாங்க. அந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்து அந்த எலுமிச்சம் பழத்தோட சாரை இந்த ஒட்டப்பட்டிருக்க பகுதியை சுற்றிலும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விரல்களை இந்த மாதிரி வெளியே நோக்கி இழுத்துக்கிட்டே இருங்க. மெல்ல மெல்ல இழுங்க, அதாவது உங்களுக்கு வலி ஏற்படுத்தாத அளவுக்கு மெல்ல மெல்ல இழுங்க. இதே மாதிரி ரெண்டுலேருந்து மூணு தடவை இந்த உப்பையும் லெமனையும் மாற்றி மாற்றி பண்ணுங்கள். மாற்றி மாற்றி பண்ணும்போது கண்டிப்பாக விரலை இந்த மாதிரி வெளிநோக்கி இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எதனால் விரலை வெளிநோக்கி இழுக்க சொல்கிறேன்னா இந்த பசை பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கோம். இதில் நம்ம அப்ளை பண்ணுற பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேல் பகுதியெல்லாம் ஃபஸ்ட்டு படும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இழுக்கும் போது அந்த மேல் பகுதி லூஸ் ஆகி லைட்டாக ஒரு கேப் வரும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதியில் படும். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்லேயும் இந்த பொருட்கள் படப்பட தான் பார்த்தீங்கன்னா நம்ம விரலுக்கு எந்தவித சேதமும் ஏற்படுத்தாமல் இந்த ரெண்டு விரல்களையும் நம்மளால் தனியாக பிரிக்க முடியும். இந்த உப்பையும் இந்த எலுமிச்சம்பழத்தையும் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணதுக்கப்புறம் அடுத்ததான் இந்த மாதிரி கொஞ்சமாக பெட்ரோல் எடுத்துவாங்க. அந்த பெட்ரோலுக்குள்ளே இந்த விரலை இந்த மாதிரி முக்கிடுங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது ரிமூவ் ஆகிட்டு இப்போ அடுத்து தான் மறுபடியும் இந்த உப்பு எலுமிச்சு அப்புறம் பெட்ரோலை மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இந்த விரலுக்கு எந்தவித சேதமும் ஏற்படுத்தாமல் சூப்பராக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ணுனா இந்த ப்ராசஸை தொடர்ச்சியாக பண்ணோம்னா கண்டிப்பாக இது ஃபுல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விரல்களையும் சூப்பராக பிரிச்சாச்சு. இப்போ நான் தண்ணி வச்சு அலசி காட்டுறேன், அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பசை போட்ட அந்த பகுதியில் அந்த பசைப்பட்டு அந்த இடத்துல ஒரு கண்ணாடி துகள் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா கண்டிப்பாக தோலோட ரிமூவ் ஆயிரும். அதனால் இதையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஒரு சூப்பர் மெத்தட் இருக்குது, அது என்னென்னு பார்த்துலாம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர்னு சொல்லி கடையில் வைப்பாங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நீங்கள் தேய்ச்சால போதும் இந்த பகுதியும் துண்டாக காணவும் போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு சொட்டு கூட அந்த ஃபெவிகி கொட்டினதுக்கு அறிகுறியே இல்லை, அந்த அளவுக்கு புது விரல் மாதிரி ஆகிட்டு. அதாவது இது பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நகத்தில் நெயில் பாலிஷ் அடிச்சிருந்தாலும் அந்த நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ் ரிமூவர். நீங்கள் பார்க்குற இந்த அக்கா பார்த்தீங்கன்னா பிஞ்ச செருப்பு ஒட்டுறதுக்காக ஃபெவிகி வாங்கியிருக்காங்க. அப்படி அந்த பிஞ்ச செருப்பை ஒட்டும்போது தெரியாமல் அந்த ஃபெவிகி அவங்களோட விரலோட ஒட்டிட்டு அதனால் அவங்க அந்த ஃபெவிகிக்கையும் அந்த விரலையும் தனியாக பிரிக்கிறதுக்காக அந்த ஃபெவிகிக்கை இன்னொரு கையால் பிடிச்சி இழுத்துருக்காங்க. அப்படி இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தோலை பீற மாதிரி அவங்களுக்கு வலி வந்திருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக இதோட இப்படி வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. தற்செயலாக எங்கள் கண்ணில் பட்டுச்சு, உடனே நாங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ரிமூவ் பண்ணோம். அதனால் இந்த மெத்தட் தெரியாதவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ மேஜிக் பண்ண மாதிரி சடக்குன்னு ரெண்டு விரலும் பிரிஞ்சுன்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த மெத்தடை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெண்டு விரலுக்கு எந்தவித சேதமும் ஏற்படுத்தாமல் நம்ம சூப்பராக பிரிச்சிடலாம்.